ஓம் சாய்ராம். சாய் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். என் அன்பு குழந்தையே, இன்று இரு வரங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கவிருக்கின்றது. யாரிடமும் கூறாதே. உனக்கான ரகசியத்தை அப்பா நான் சொல்கின்றேன், கேள். உன்னுடைய வாழ்வில் தோல்விகளை கடந்து லட்சியத்தை அடைய வேண்டுமென்றால் அப்பா நான் சொல்வதை முழுமையாக கேள் தங்கமே. தெளிந்த அறிவோடும் விழிப்போடும் பேராசையை குறைத்து கொண்டும் நிறைமனமாகவும் சினத்தை பொறுமையாகவும் முறையற்ற பால்வியத்தை கற்பாகவும் தாழ்ந்த மனப்பான்மையை நேர்நிறை உணர்வாகவும் வஞ்சகத்தை மன்னிப்பாகவும் தனக்கும் பிறருக்கும் தற்காலத்திலும் பிற்காலத்திலும் அறிவிற்கும் உடல் வளர்ச்சிக்கும் வருத்தம் எழாத அளவில் முறையிலும் செயலாற்றினால் நீ நிச்சயம் தடைகளை தகர்த்து வெற்றி அடைந்து இன்பமாக வாழ்வாய். உன்னுடைய முக்கிய குறைபாடு எதுவென்றால் நீ யோசித்து தீர்க்கமாக எடுத்த முடிவு செயல்படுத்துவதற்கு பதிலாக மீண்டும் அதை பற்றியே ஆலோசித்து கொண்டு பேசிக்கொண்டே இருக்கின்றாய் என்பது மட்டும்தான். நீ ஒரு முடிவை எடுத்துவிட்டாய் என்றால் அதை தீர்க்கமாக நம்பு. நான் எடுத்த முடிவு சரியாகத்தான் இருக்கும் என்பதை முதலில் நீ நம்பினால்தான் மற்றவர்களும் அதை சிறிது சிறிதாக நம்ப தொடங்குவார்கள். நீயே உன்னை நம்பவில்லை என்றால் வேறு யார் உன்னை நம்புவார்கள்? நடப்பது எல்லாமே எனக்கு நன்மைக்காகத்தான் நடக்கும் என்று நீ முழுமையாக நம்பு. கவலை கொள்ளாதே, நம்பிக்கையோடு செயல்படு. அப்பா நான் உனக்கு துணை நிற்கின்றேன். அப்பா என்னுடன் இருக்கின்றார். எனக்கு நிச்சயமாக உதவி புரிவார். நான் அப்பாவை மட்டுமே நம்பி இருக்கின்றேன் என்று அடிக்கடி நீ ஞாபகப்படுத்திக் கொள்வது உனக்கு மிகவும் நல்லது. இதுவே என் மீதான நம்பிக்கையை உனக்கு அதிகரிக்க செய்யும். அப்படி உனக்குள் நீ சொல்லிக் கொண்டாய் எனில் நிச்சயம் உன்னுடைய வாழ்க்கையில் நீ மிக பெரிய வெற்றியை எய்துவாய். உனக்கான இரு வரங்கள் உனக்கான வெற்றியும் உனக்கு ஒரு நற்செய்தியும் கொண்டு வந்துள்ளேன். நீண்ட நாட்களாக நீ போராடிய ஒரு விஷயம் அதிசயத்தில் முடிய போகின்றது. அது உனக்கான வெற்றி வாய்ப்பாக இருக்கப் போகின்றது. இன்று இரவுக்குள் ஏதாவது ஒரு நற்செய்தி உன் காதில் கேட்கப் போகின்றது. அதுவும் நீ நீண்ட நாட்களாக எதிர்நோக்கிய இடத்திலிருந்து அந்த நல்ல செய்தி உன்னுடைய செவிகளில் கேட்கும். இனி உன்னுடைய பிரார்த்தனை ஒவ்வொன்றாக நிறைவேறப் போகின்றது. நீ நம்பிக்கையோடு முயற்சி செய் தங்கமே. நீ நினைத்தது அனைத்தும் நிச்சயமாக நடக்கும். நீ என்னை வழிபட ஆரம்பித்தது நான் உனக்கு துணையாக வந்ததால்தான். இதை அறியாமல் இன்னும் நீ என்னை தேடிக் கொண்டிருக்கின்றாய். உனக்கான இரு வரங்கள் இன்று நடக்கும் பொழுது நீ என்னை ஆச்சரியத்துடன் பார்த்து ஆனந்த கண்ணீர் வடித்து நன்றி கூறப்போகின்றாய். இனி உனக்கு நிரந்தரமான வெளிச்சமாக அப்பா நானே உனக்கு துணை நிற்பேன். நீ சந்தோஷமாக இருப்பாய். ஓம் சாய்ராம்.